இது மட்டுமே நீங்க படிக்க போற டெக்ஸ்ட்ல 85% இருக்கும். எவ்வளவு ஒரு நம்பிக்கை கொடுக்குது பாத்தீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட். புவனேஸ்வர் நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நீங்க பேச போற, நீங்க பொதுவா நம்ம பேச போற, எழுத போற, படிக்க போற, கேட்க போற எல்லா வாக்கியங்கள்லையும் இந்த 1, 2, 3, 5 தான் ஆட்சி செய்யும், 85%. அப்ப இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? பாக்கி உள்ள 16ஐயும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது புரியுதுங்களா நான் சொல்றது? 20ஐயும் தெளிவா புரிஞ்சாதான் இது வரவே வராது, இதுதான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இது புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். 85% யூசேஜ் நம்ம பேசுறப்ப இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம். நான் இப்ப ஒரே ஒரு இது மட்டும் போற போறேன். ஐ சிங் அ சாங், ரைட்? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, ஐ சிங் அ சாங். ஒரு சிம்பிளா ஒரே ஒரு இது எடுத்துக்குவோம், வேற எதுவுமே வேண்டாம். இப்ப பாருங்க, ஐ சிங் அ சாங் போடலாமா? ஐ சிங் அ சாங் அப்படியே நான் எழுத போறது இல்லை, யாராவது ஒருத்தவங்க வாலண்டியர் வந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கணும். இதை மட்டும், இதை மட்டும் சொல்லிட்டே இருக்கணும். இந்த ஐயெல்லாம் சொல்லக்கூடாது, என் சாங் சொல்லுது பார்க்கணும், அவ்வளவுதான். சிங், I'm singing. ஐ ஆம் சிங்கிங், வெரி குட், சொல்லிட்டே போங்க. Have sung. ஹாவ் சாங், I வெரி also பியூட்டிஃபுல், have been singing. வெரி நைஸ். Sung. சாங், அந்த இடத்துல தப்பு பண்ண கூடாது. சிங்க் அப்புறம் சாங் தான் வரும், சங் கிடையாது, சாங். புவனேஸ்வரி, அது Okay டிட் யூ sir. கெட் திஸ் பாயிண்ட்? Was singing. சாங், Okay sir. Was singing. Have இல்ல இல்ல, ஹேட் ஹேட் சொல்றது கரெக்ட் தான். Had ஹேட் சொல்றது sung. கரெக்ட், Been singing. I had been singing. ஹேட் சங், ஹேட் சங் சொல்றது இல்லையா, Had கரெக்ட். sung. ஹேட் Had been பீன் singing. சிங்கிங், Will sing. will sing, will be singing, Will sing. Will be singing. Will will have have sung. sung, will have been Will singing. have been singing. இவ்வளவுதான் வேணுங்க, இவ்வளவுதான் வேணுங்க. சிங்கிங், I'm singing, have sung, I have been singing. Sang was singing, had sung, had been singing. Will sing, will be singing, will have sung, will have been singing. அப்படியே கொண்டு போகணும். அப்புறம் இந்த ஸ்க்ரீனே இல்லாம மனத்திரையில ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. நீங்க வந்து நார்மலா தனியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரணும். அப்படி மைண்ட்ல கொண்டு வர்றப்ப நீங்க எங்க வேணாலும் போய் எப்ப வேணாலும் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சிங், ஐ அம் சிங்கிங், ஹவ் சங், ஹவ் பீன் சிங்கிங். சாங் வாஸ் சிங்கிங், ஹட் சங், ஹட் பீன் சிங்கிங். வில் சிங், வில் பி சிங்கிங், வில் ஹவ் சங், வில் ஹவ் பீன் சிங்கிங். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா அப்படியே முடிஞ்சிடும். என்னன்னா இதே மாதிரி தான், இதே மாதிரி தான். ஸ்க்ரீனை பாருங்க, ஸ்க்ரீனை பாருங்க. இது ஒரு வார்த்தை. நீங்க இப்ப எ சாங் பை மீ. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, இது என்ன பண்ணணும், இதுல 8 தான் வரும். ஸோ நீங்க அப்படியே வச்சுக்கலாம். He sung. இப்ப ஒண்ணும் இல்லை, அவர் அருமையா அவர் சொல்றதுதான். இப்ப பாருங்க, இங்க பை மீ அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறுதுங்கிறது இன்னைக்கு தெளிவா பார்த்தோம். மீனிங் மாறாது, சும்மா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பம் மாத்திரம், அவ்வளவுதான். மாறவே மாறாது, ரெண்டும் ஒண்ணு. இப்ப 1, 13, 1 எந்த மாற்றமே கிடையாது மீனிங்ல. 1, 13, ஆனா சப்ஜெக்ட மாத்திருப்பீங்க, ஆப்ஜெக்ட் மாத்திருப்பீங்க, சப்போர்டிங் வேர்ப மாத்திருப்பீங்க, மெயின் வேர்ப், எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரே மீனிங்கை கொண்டு வருவீங்க. அந்த இடம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 8 தான் இருக்கு, இந்த 8 இருக்கு, அப்படியே கொண்டு வாங்க. நான் அப்படியே கர்சர் மூவ் பண்ணிட்டே வரேன். இஸ் இசங், சங், இஸ் பீயிங் சங், பியூட்டிஃபுல், ஹாஸ் பீன் சங், கிரேட், வாஸ் சங், வாஸ் பீயிங் சங், ஹேட் பீன் சங், வில் பி சங், வில் ஹாவ் பீன் சங. அப்புறம் இதை உங்கள்கிட்ட இருந்து நம்ம யாரும் எடுக்கவே முடியாது. ஏன் தெரியுங்களா? இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அப்படியே தமிழ்ல சொல்லணும். ஒரு ஒரு வார்த்தையா இருக்கணும், ஒரு நான் ஒரு பாடல் அப்படியெல்லாம் கிடையாது. பாடுகிறேன்னு சொல்லணும், அவ்வளவுதான் சொல்லணும். ஒரே வார்த்தையா சொல்லணும், பாடுகிறேன், பாடி கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, பாடி பாடுகிறேன், இருக்கிறேன், பாடி இருக்கிறேன், பாடுகிறேன், பாடி கொண்டே பாடிக்கொண்டே இருக்கிறேன், இருக்கிறேன, பாடினேன், பாடிக்கொண்டே இருக்கிறேன். பாடி இருந்தேன், ஓ பாடி கொண்டிருந்தேன், ஆ பாடி இருந்தேன், பாடி கொண்டே இருந்தேன், பாடுவேன், பாடி கொண்டிருப்பேன்,
பாடி இருப்பேன், பாடிக்கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு கைக்கு அருமை 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 அருமை. இப்ப சொல்லிடலாமா? அதே ஒரே வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லணும், 8 வாட்டி வரும், கரெக்டா அந்த ஆடும் படி பசங்காம சொல்லணும். பாடப்படுகிறது, பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டது, பாடப்பட்டு கொண்டிருந்தது, பாடப்படும், பாடப்பட்டிருக்கும். இல்ல இல்ல இல்ல, பாடப்பட்டு இல்ல சார், கொண்டிருக்கிறது. இல்ல சார், பாடப்படும், இல்ல இல்ல பாடப்பட்டிருக்கும், இல்ல, பாடப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்தது பாடப்பட்டு கொண்டிருந்தது, அடுத்தது. பாடப்பட்டிருந்தது, பாடப்படும், பாடப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே முடிச்சு போச்சு பாருங்க. இது நான் ஐ சிங்க சாங் நான் சொல்லுவேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து அந்த ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு ஒரு ஆர்வம், நான் எனக்கு கத்துக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அப்புறம் தான் பாக்கியெல்லாம் அப்படிங்கிற ஒரு லோக்ல இருக்கிறப்ப வந்துருது. எனக்கு கத்துக்கணும்ப்பா, வேற எதுவுமே கிடையாது, நான் பண்ணணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த மாதிரி இது வச்சுட்டு நீங்க வேர்பு மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், என்ன வேர்பு வேணாலும் நீங்க பண்ணலாம். ஏன்னா சிங்கர் சாங்ல அவ்வளவு பெரிய விஷயம் அது. சிங்கர் சாங் இப்ப 1 2 3 4 5 நம்ம போடலாமா? சிங் பாருங்க, சாங்ன்னு போட்டோம்ல, நம்பர் 1 2 3. நேத்தி பார்த்தது பார்த்தோமா? நேற்று பாடத்தை ஒரே ஒரு டச் பண்ண அவங்க ரேக்கமாவும் கேட்டாங்க நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 15 நிமிஷம் வந்து சிங் சாங் சங் பாருங்க, சிங்கிங் நல்லா பாருங்க, சிங்கிங் சிங்ஸ். 6வதுல உட்காருது பாத்தீங்களா? யாராவது சொல்ல முடியுமா 6ல என்னன்னு? சிங்கிங் நீங்க சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க? சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங். போடலாமா? சாங்ஸ் அடிக்கலாமா? சாங்ஸ் பாடல்கள் அது ஒன்று தானே, ப்ளூரல். வா சிங்கிங் லேடி, பாடிட்டு இருக்கிற பொண்ணு. சங் சாங்ஸ் பாடப்பட்டது. இப்ப பாருங்க, இந்த இந்த இடம் வந்து இது இது எப்படி, இது நீங்க சிங்கர் போடுறீங்களா? இப்ப வந்து ஒரு ஆள் சிங்கர் போடலாம். இந்த சாங் வந்துருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க போட்டீங்க. ஐ சிங் எ சாங், சிங்குங்கிறது விடை சொல்லு, இது பெயர் சொல்லு. வா என்ன அருமையான ஒரு இது பாருங்க. நேற்று சொன்ன அந்த ஃபேமிலி வந்து நம்ம திருப்பி திருப்பி அந்த ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ முக்கியமானது. ஏ அதை வச்சு ஒரு வாரத்துட்டு 10 வாரத்தை கொண்டு வர்றாரு, 10 வாரத்தை கொண்டு வர்றாருன்னு. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அது. இதை நம்ம இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஸோ ப்ரொஜெக்ட்ன்னு சொன்ன இது எப்படி படிக்கலாம், எப்படி படிப்பீங்க, இது எப்படி படிப்பீங்க? ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு படிக்கலாம், ப்ரொஜெக்ட்னு படிக்கலாம். ஓ இதுக்கு பேர் என்ன எழுதிக்கிங்க ஒண்ணு, ஹோமோகிராஃப். ஒரே எழுத்தாருங்க, கிராஃப்னா எழுதுறது எழுத்து, ஹோமோனா சேம் சேம் எழுத்து, ஹோமோகிராஃப் எழுதிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. நான் வந்ததுனால சொன்ன ஹோமோகிராஃப். ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நல்லா பாத்துக்கோங்க. ரைட், இது எப்படி படிப்பீங்க, இது எப்படி படிப்பீங்க? சார் லைவ் 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 ஆர் படிக்கலாம், லிவ் லிவ்னு படிக்கலாம், லிவ் லிவ்னு படிக்கலாம். போட்டுக்கோங்க, அதே ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஒரே இதா இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க, ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஒரே உச்சரிப்பா இருக்கும், ஆனா வேற வேற மீனிங். லிவ்னா வசிக்கிறது, லைவ்னா நேரடி, நேரடி நேரலை. ரைட், ப்ராஜெக்ட்னா குவிக்கிறது ஒரு இடத்துல, ப்ராஜெக்ட்னா திட்டம், ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ரோக்ராம் திட்டம். ரைட், நல்லா பாத்துக்கோங்க. ஒண்ணு ரெண்டு இல்ல, ஆங்கிலம் வந்து ஒரு வினோதமான மொழி, ரைட், ரொம்ப அற்புதமான மொழி, இடியாப்பம் தான். ரைட், அந்த இடியாப்பசுகள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது எப்படி படிப்பீங்க, ஹோமோஃபோன்ஸ் வந்து ஒரே சவுண்ட், இது இது ஒரே சவுண்ட் இல்ல, இது ஒரே எழுத்து. ஹோமோஃபோன் வரும், ஒரு குயிக்கா வந்துடும். இது எப்படி படிப்பீங்க நீங்க சொல்லுங்க, உங்களை உங்களை கிளியர் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், வெவ்வேறு மீனிங், வேற சவுண்ட். போட்டுங்க, அப்படியே போட்டுங்க, அப்படியே எழுதிட்டே வாங்க, சொல்றேன் பாப்போம். இப்ப பாருங்க, இது எப்படி படிப்பீங்க, ஈவினிங் ஈவினிங்னு படிக்கலாம், ஈவினிங்னு படிக்கலாம். ஈவினிங்னு இந்த இன்ஜினியரிங் சைட்ல உள்ளவங்களை கேளுங்க, சர்ஃபேஸ் ஈவன் பண்றதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சரி பண்றது, ஈவனிங். எஸ் அவ்வளவுதான், பார்த்தா தெரியும் பாருங்க, அத்தனை இது பண்ணிருக்கோம்.
நமக்கு ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. வா, இது எப்படி படிப்பீங்க? கண்டக்டர்னு படிக்கலாம், கான்டாக்ட் சர்டிபிகேட் தானே கான்டாக்ட். அப்ப கண்டக்ட் சர்டிபிகேட் சொல்ல மாட்டோமா? கான்டாக்ட் சர்டிபிகேட் சொல்லாமா? கண்டக்டர்னா வழி நடத்துறது, கான்டக்ட்னா நடத்தை. விடாதீங்க, அப்படியே புடிச்சிருங்க. அப்பப்ப இந்த கான்டென்ட் வந்து கொட்டிட்டு இருக்கும். வா, பாத்துடலாமா? கான்டென்ட் வந்து கொட்டிட்டே இருக்கும், பாத்துக்கணும் நம்ம. இது பேர் எப்படி படிப்பீங்க? இந்தியால தப்பா படிப்போம், அதை கண்டென்ட் படிக்க கூடாது, கான்டென்ட். இது கண்டென்ட். இந்த கண்டென்ட் என்ன தெரியுமா? எழுதிக்கிங்க, சாட்டிஸ்ஃபை, திருப்தியா இருக்கிறது. அதுக்கு பேரு கண்டென்ட். கான்டென்ட் தான் சரக்குது பாருங்க. மேட்டர் அவன்கிட்ட கான்டென்ட் இருக்குன்னா அவன்கிட்ட சரக்கு, மேட்டர் இருக்கு. அந்த சரக்கு சொல்ல விஷயத்த சொல்றேன், விஷயம் விஷயம் கான்டென்ட், கண்டென்ட், கான்டென்ட், கண்டென்ட். ஹீஸ் கான்டென்ட் அப்படின்னாக்கா அவர் ரொம்ப திருப்தியா இருக்காரு. நல்லா பாருங்க, ஹீஸ், ஐ எம் வெரி கான்டென்ட், வெரி கண்டென்ட். அது கான்டென்ட் சொல்றது, ஹி ஹாஸ் கான்டென்ட். இப்ப போடலாமா? இப்ப பாருங்க, எழுதுங்க, ஹி இஸ் கண்டென்ட். அவர் திருப்தியாக இருக்கிறார், அவர் நிறைவாக இருக்கிறார், அவர் ஹி இஸ் கண்டென்ட். இப்ப பாருங்க, ஹி ஹாஸ் கான்டென்ட். வா, அவர்கிட்ட சரக்கு இருக்குப்பா, அவர் பெரிய ஆளுப்பா. எழுதுங்க, இந்த கண்டென்ட் கான்டென்ட் வந்து ஹோமோகிராம். அவங்க கேட்டதுக்கு சொல்லிக்கலாம், மூணு விதமான வார்த்தைகள் குழப்பம் இருக்கும் ஆங்கிலத்துல. அத இப்ப ஒரு 10 பயன் இருக்க உள்ள 15 நிமிஷத்துல அந்த குழப்பத்தை தீர்ப்போம். அருமையா சொன்னாங்க, இங்க போட்டுங்க, ஈஸ் கண்டென்ட், ஹியஸ் கண்டென்ட் எழுதிக்கோங்க. அது ஒரே சவுண்ட், ஹோமோ ஃபோன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன அது பாருங்க, ஹோமோ ஃபோன். ஆங்கிலம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரசிக்கக்கூடிய லாங்குவேஜ். ஹோமோ நிம் போட்டுக்கோங்க, ஹோமோ கிராஃப் போட்டுங்க. நான் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட வீடியோவும் ஷேர் பண்றேன், பட் ரொம்ப முக்கியம், இப்படி ஒண்ணு இருக்குதா. இப்ப பாருங்க, சா என்ன அர்த்தங்க? நம்ம தான் நினைக்க சொல்றது, சா பார்த்தேன். பார்த்தேன், 8 அர்த்தம் இருக்கா? பார்த்தேன், பார்த்தோம், பார்த்தாய், பார்த்தீர்கள், பார்த்தார்கள், பார்த்தான், பார்த்தால், பார்த்தது. ரொம்ப முன்னு இருக்கா? ரொம்ப இருக்கா? அந்த காலத்துல எல்லாம் அந்த ஜெனரேஷன் ரொம்ப போறான்டா அப்படின்னு மொக்கன்னு சொல்றாங்களே இப்ப. அப்போ வந்து ரொம்ப போற, ரொம்பம்னா என்ன? ரொம்பம்னா கட்டிங் டூன், கட்டிங் டூன் இல்லையா? சா வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப், பாஸ்ட் ஆஃப் சி. சா வந்து கட்டிங் டூன், ரொம்ப வந்து ஒரு கட்டிங், கட்டிங் எக்யூப்மெண்ட் டூல், கட்டிங் டூல்னு போடுது. இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் என்ன? ஹோமோ நிம்னு பேரு. நிம்னு எப்படி லாபம் வச்சுக்கோங்க, சேம். நிம்னா நேம், நேம் ஒன்னா இருக்குதான். நிம்னா நேம் ஒன்னா இருக்கு. அப்படி அப்படியே போடுங்க, ஹோமோ நிம். சா சா, இதை மட்டும் ஆட் பண்ணுவோம். பேட், ஹோமோ நிம்னா மீனிங் என்ன சார்? சொல்லுங்க. ஹோமோ நிம் அது மீனிங் என்ன சார்? சேம் நேம், ஒரே பேர் இருக்கும், ஒரே பேர். இப்ப பாருங்க, ஒரே 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 பேரா சார்? பேரு, ஒரே பேரு, ஒரே பேரு. ஓகே அது ஓகே வந்து ஒரே. ஓகே இப்ப ஓகே பாருங்க, இப்ப பாருங்க, ஹோமோ நேம்னா சேம் நேம். அப்படியே எழுதிங்க, அப்படியே எழுதிங்க. எகெயின், ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சேம் நேம் பாருங்க, ஹோமோஃபோன்னா சேம் சவுண்ட். எழுதிக்கிங்க, சேம் சவுண்ட். அந்த ஃபோன் வருது பாத்தீங்களா, ஃபோன்னா சவுண்ட். ஃபோனு, ஃபோனிடிக்ஸ், ஃபோனிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஃபோனிக்ஸ், ஃபோனிடிக்ஸ், சவுண்ட். ஹோமோ நேம்னா சேம், இதுனா சேம் லெட்டர்ஸ். ஹோமோகிராஃப்னா சேம் ரைட்டிங். கிராஃப் பாருங்க, கிராஃப் நல்லா பாத்துங்க, ஆட்டோகிராஃப். நம்ம செல்ஃபா எழுதுறது, போட்டோகிராஃப் படத்தை வரைகிறது, எழுதுறது போட்டோகிராஃப். நல்லா பாருங்க எப்படி வருது, கிராஃப்டா எழுதுறது. பயோகிராஃப் நம்ம வாழ்க்கையை பத்தி எழுதுறது, பயோகிராஃபி எப்படி வருது பாத்தீங்களா, கிராஃப். ஆட்டோபயோகிராஃபி, ஓ ஆட்டோபயோகிராஃப், நம்மளோட இதை நம்மளே எழுதுறது, ஆட்டோபயோகிராஃபி. ஆல் ரைட், கிராஃப்னா என்னங்க? ரைட்டிங், புரியுதா? கிராஃப்னா ரைட்டிங், நிம்முன்னா சேம் நேம், ஹோமோஃபோன். பாத்துடலாமா? பேட், வவ்வாலுக்கு பேட்டா? வவ்வால்னாலும் பேட்டா. இப்ப பாருங்க, வவ்வால்னா பேட்டா, இதுனா மட்டை, கிரிக்கெட் மட்டை, பேட்டுன்னு சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா? இப்ப சொல்லுங்க, இது மூணுத்துக்குள்ள எங்க வரும் கரெக்டா எனக்கு சொல்லணும். இந்த பேட்டு, இந்த பேட்டு
பேட் பேட் ஒரே சவுண்டு ஒரே சேம் எழுத்து. நேம் ஹோமோஃபோன் சார், ஹோமோனிம் ஹோமோஃபோன். ஹோமோனிம் ஃபோன்லாம் போட சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, ஹோமோனிம் சொல்லு ஓ சொல்லு. இது 150 200 வார்த்தை இருக்கு. இதை நீங்க படிச்சாலே ஒரு பெரிய கிரிப் கிடைச்சது இங்கிலீஷ்ல. டேய் ஊதி தள்ளிடலாம் பாத்தீங்களா, நம்ம சொன்ன பாத்தீங்களா, கண்டென்ட் கான்டென்ட் இப்படி 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 பாருங்க. இது எப்படி படிப்பீங்க? கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னு படிக்கலாம், கண்ட்ராக்ட்னு படிக்கலாமா? சுருக்கிறது கண்ட்ராக்ட்னா என்னங்க, சுருங்கிடுறது கண்ட்ராக்ட் ரைட். கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம். இப்ப சொல்லுங்க, கண்ட்ராக்ட்னு படிக்கலாம், கான்ட்ராக்ட்னு படிக்கலாம், இதுக்கு அப்ப என்ன அர்த்தங்க இருக்கு? அடிங்க அடிங்க, ஈஸி. இங்க பாருங்க, இதை மட்டும் நான் அப்படியே எடுத்து இங்க போடுறேன். ஏன் இவ்வளவு தடுமாறுறோம்? ஹோமோகிராஃப்ஸ் ஹோமோகிராஃப் அடிக்கிறாங்க பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க. ஹோமோகிராஃப் கிராஃப்னா பாருங்க, கிராஃபைட் பென்சில், கிராஃபைட் எழுதுறது எப்படி வருது பாருங்க, அந்த வார்த்தையை எப்படி போக்குறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல காரண பெயர் பாத்தீங்களா ரைட். இதை பாருங்க எப்படி படிப்பீங்க. இது உண்டு சார், உண்டு வவுண்டுன்னு படிக்கலாம், வவுண்டுன்னு படிக்கலாம். வவுண்டுன்னா வைண்டோட பாஸ்ட் டென்ஸ், கட்டுறது கட்டினது. வைண்ட் வைண்ட் வவுண்டு ஊண்டு வவுண்டு ஊண்டு வவுண்டு ஊண்டு வவுண்டு. வா, இது என்னங்க பேர் சொல்லுங்க. ஹோமோகிராஃப் சார், ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படியே வந்து அப்படியே கொட்டு உங்களுக்கு. ஹோமோகிராஃப் ஹோமோஃபோனு இதெல்லாம் வந்து பாருங்க. சி சி என்னங்க அது? ஹோமோஃபோனு. பாருங்க, லீவ்ஸ் லீவ்ஸ். இப்ப பாருங்க, லீவ்ஸ்னா இலைகள், இலைகள் வந்து லீவ் ரைட். இங்க வந்து லீவ்ஸ்னா கிளம்புறான், கிளம்புறான், கிளம்ப அவன் கிளம்புறான், அவன் கிளம்புறா. இப்ப சொல்லுங்க, லீவ்ஸ் லீவ்ஸ் என்னவா, என்ன என்னங்க? பார்த்து சொல்லுங்க. ஹோமோனிம் ஹோமோனிம். ஹோமோஃபோன் ஹோமோகிராஃப்னா வேற சவுண்ட் வரும், வேற சவுண்ட் வரும். ஹோமோஃபோன் சார். விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது. ஹோமோனிம் ஹோமோஃபோன் ஹோமோ உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் இதுல இருக்கிறதுனால இது குழம்புற மாதிரி இருக்கும். அண்ணும் இல்லை, ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்தா பேசிவேஜ் என்ன ஈஸியா